இந்த விழாவுக்கு என்னை கூப்பிடும்போது இந்த பாட்டை பற்றி சொல்லணும்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அதில் பிடிச்சதே என்னென்னா இந்த கண்ணதாசன் பாட்டை பிடித்தால் காதல் வரும் அப்படின்னு அதில் ஒரு வரி இருக்குது. அது எனக்கு மனசில் ஏன் பதிஞ்சதுன்னா எனக்கு கவியரசு கண்ணதாசன் பாடல்களை தான் அடிக்கடி பாடிக்கொண்டிருப்பேன். அதில் காதல் வருதோ இல்லையோ எனக்கு ஒரு நிம்மதி ஏற்படுகிறது என்று சொல்லி மேலும் அது என்னமா இருக்கு இந்த பாட்டில் அதில் எனக்கு வந்து இன்னொன்று என்னென்னா எங்களை அழிக்க நினைத்தால் கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்போம்னு சொல்கிறது ஒருவேளை அது ராமராஜனுக்காக எழுதியிருக்காரா இல்லை ராதாரவிக்காக எழுதியிருக்காரான்னு தெரியல. அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக இருந்தது. பழமை எங்கள் வேஷம், பாட்டும் கொடுத்த வீரம், தோல்வி எங்கள் வேள்வி, துரத்து எங்களுக்கு வெற்றி தான் வரும். அதுதான் இந்த பாடல்கள் அருமையாக எழுதியிருக்கிறார். நிச்சயமாக அன்பு சகோதரர் ராமராஜன் அவர்கள், ஏன்னா இந்த படம் நல்ல வேளை வேற ரூட்டில் போக வேண்டிய படம் இது. முத முதல்ல ராகேஷ் என்கிட்ட வரும்போது வேற ஆட்களையெல்லாம் சொன்ன பேரெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் யாருடைய நல்ல நேரமோ இதில் ராமராஜன் வந்து அமைந்து கொண்டார். எனக்கு ராமராஜனுக்கு ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா அவரும் ஆறாரு நானும் ஆறாரு. ராமராஜன் நான் ராதாரு, இது அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டு பேருக்குள்ள நிறைய படங்கள் நாங்கள் ஒன்றா பண்ணியிருக்கோம். அவருடைய ஆரம்ப காலத்திலலாம் நான் தான் நிறைய அவருடைய அண்ணன் அப்புறம் வில்லன் எல்லாம் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. அவர் ரொம்ப ஒரு நல்ல மனிதன். அவரை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா இதில் சொல்லும் போது அவரை பற்றி சொன்னாங்க. அதாவது சகோதரர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கும் போட்டியாக இருந்தவர். அவர் போட்டியே கிடையாது, அவர் யாருக்குமே போட்டி கிடையாது. அவர் ரொம்ப அமைதியான மனிதன். அது வந்து படம் ஓடுது, அதுக்கு என்ன செய்ய முடியும். படம் ஏன்னா அந்த குடும்ப பாங்கான படம். அவரை பார்த்து கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. மாடு வதைக்கும் போது பாட்டு பாடினா பால் கறக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப பேர். அவர் செஞ்சாருன்னா அது வேறு, இதை நீ ஏன் செய்கிற பார்த்து. இப்படித்தான் சகோதரர் ரஜினி சார் வந்து பால்காரனா நடித்தார் அண்ணாமலை படத்தில். அவரை பார்த்துட்டு எங்கள் ஏரியாவில் இருக்க பால்காரன் அதே மாதிரி ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு சைக்கிளில் வந்துக்கிட்டு நான் ஆடி வாங்கினேன் அவன். ஏன்னா அந்தால் ஷூ போடுறா நீ ஏண்டா போடுறேன்னு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூபங்கள் இருக்கிறது. ஒரு முறை சகோதரர் ராமராஜன் அவர்களை உலகநாயகன் கமலஹாசன் வந்து ஏர்போர்ட்டில் பார்த்தார். ஏர்போர்ட்டில் பார்க்கும்போது அவர்கிட்ட நேராக வந்தார். இவர் அவ்வளோவா பேச மாட்டார், ரொம்ப காமாக இருப்பார். எனக்கு ராமராஜன் வந்து ஐ திங்க் ஹி வாஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு நினைக்கிறேன். அதிலிருந்தே எனக்கு தெரியும். பேய் வீடுலாம் அப்போவே நான் சொன்னேன் குன்னூரில், நான் அப்பயும் சொன்னேன் ஷூட்டிங்லேயும் சொன்னேன். குன்னூரில் நாங்கள் பேய் வீடு எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் வந்து ராமநாராயணன் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் ரெண்டு பூவை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தார் சிரிச்சுக்கிட்டு. அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே நான் சொன்னேன் நீ ஹீரோ ஆக போகிறாடான்னு. ஏன்னா அந்த கண்ணில் அந்த ஒளி தெரியுது அவனுக்கு, ஹீரோ ஆகிறதுக்குமே இருக்குது அப்படின்னு சொன்னேன். பட் இந்த கமல்ஹாசன் எதுக்குன்னா அவர் படம் வந்து இந்த கரகாட்டக்காரன்னு ஒரு படம், அது ரிலீஸ் ஆகி எல்லாரையும் ஒரு கிளி உண்டாக்கிடுச்சு. இனிமேல் நம்ம படங்கள்லாம் ஓடுமா, ஏன்னா இவன் வந்தாலும் கலெக்ஷன் இப்படி பண்ணிட்டானே பயந்துட்டாங்க. அதாவது எல்லாரையுமே ஒரு பயமுறுத்திட்டார் இந்த கரகாட்டக்காரன். ஒரே படம் தான் பயமுறுத்தினது. அதுக்கப்புறம் ஒரு படம் வரும்போதெல்லாம் பயந்துருந்தாங்க எல்லாரும், என்ன செய்ய போகுது இந்த படம்னு. அந்த அளவுக்கு ஒரு ராமராஜன் ரொம்ப அமைதியான மனிதன் வேறு. அவரை பார்த்து ஏர்போர்ட்டில் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ராமராஜனுக்கு. நேராக வந்து கமல்ஹாசன் வந்து இந்த முடியை தொட்டு தூக்கி பார்த்தாரு. என்னங்கன்னு கேட்டார். இல்லை இல்லை, இது விக்கா இல்லை சொந்த முடி தானான்னு பார்க்கறதுக்காக வந்தேன். அப்போ அவர் சொன்னார் இது விக்கா சொந்த முடியான்னு. நான் இப்போ பார்க்கும்போது 30 வருஷம் கழிச்சு பார்க்குற மாவனை அதே மாதிரி முடியோடு அதே ஆள் இருக்கானா, அது ஒரு ஆச்சரியம் தானே. நான் கூட ஏன்னா நிறைய பேர் இப்போ ஒட்டிக்கிட்டுலாம் வராங்களே அந்த மாதிரிலாம் ஒட்டாம கொள்ளாமல், ஏன்னா மனசு சுத்தமாக இருக்கு, முடி கொட்டில் புள்ள இருக்கு ராமராஜன். பட் நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த படம் வந்து வேற கோணத்தில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ராகேஷ் சொல்லும் போது.
இப்போ கூட நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன் ராகேஷ்கிட்ட, எங்களெல்லாம் ஏமாத்தி புக் பண்ணிட்டேயா, இது பெரிய படம், அதனால் மதிக்கிட்டு சொல்கிறேன். இப்போ என் மாப்பிள்ள தான், அதனால் இந்த டேட்டு கிட்டலாம் வாங்கிட்டோமேலாம் நினைக்காத என்ன. நான் இந்த இது மாதிரிலாம் நிறைய படம் பார்த்துட்டேன், நான் தான் 400 கூட நடிச்சு விட்டுனேன், 48 வருஷம் இருக்கேன் சினிமாவில். அதனால் அந்த மாதிரிலாம் எங்களெல்லாம் ஏமாற்றக்கூடாது, ஏமாற்ற முடியாது. நிச்சயமாக இது உட்காந்து திருப்பி பஞ்சாயத்து பேசி தான் ஆகணும். ஏன்னா இப்போ பார்க்கும்போது தெரிஞ்சுது இவ்வளோ பிரம்மாண்டமாக, என்ன அரை நாளில் எடுத்ததை இவ்வளோ பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்கன்னா, இன்னும் 7 நாளில் எடுத்தால் என்ன ஆக்க போகிறாங்க இவங்க. எனக்கு 7 நாள், ராமராஜனுக்கு 10 நாள், MS பாஸ்கருக்கு 10 நாள். அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் இந்த படம். இந்த கதை அருமையான கதை, ராகேஷ் என்கிட்ட சொன்னது அருமையான கதை. ராகேஷ் நல்ல ஒர்க்கர், மறைந்திருந்தை பார்க்கும் மர்மம் என்ன, மறந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன, அதுலேயும் ப்ரொடியூசர் மதியம் தான், என் மாப்பிள்ள தான், ஒரே சீன் கொடுத்தாங்க எனக்கு. அதாவது அந்த கதையுடைய கரு ரொம்ப அருமையான கரு, அதுக்கு நான் தான் மெயின் ரூட் காஸ் அப்படின்னு போட்டாங்க. அப்புறம் சொன்னேன், இந்த ஒரு நாள்லாம் என்னை கூப்பிடாதரா இனிமேல்னு, பார்த்தா இப்போ 7 நாள் கூப்பிட்டான். அது சொல்கிற ராகேஷ், அண்ணே இப்போ இம்ப்ரூவ்மெண்ட்ண்ணே 7 நாள்னு. என்னடா இம்ப்ரூவ்மெண்ட்டு, என் நடிப்பு அப்படியே தானே இருக்க போகுது, நீ தான் இம்ப்ரூவ் ஆகியிருக்க, நான் என்ன செய்யறது இருக்குன்னு சொல்லி. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ராகேஷ் நல்ல உழைப்பாளி, இந்த பாடல்கள்லாம் நல்லா பண்ணுவாங்கன்னு. ஏன்னா அந்த எழுத்தாளர்களை பார்த்தாலே தெரியுது, ஸ்நேகல்லாம் பிரில்லியன்ட் ஃபெலோஸ், அவர் எல்லாமே நல்ல டெக்னீஷியன்ஸோடு வச்சுருக்காப்புல. இந்த குரூப்பே மொத்த குரூப்புமே ராகேஷுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஓஹோ இவர் வந்துடுவார் போல இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப கெட்டவன், ரெண்டு ஏரியா தான் நமக்கு. அதனால் சொல்கிறேன், மதிக்கிட்டு சொல்கிறேன், மாப்பிள்ளிட்ட சொல்கிறேன். அதனால் நாளைக்கோ நாளானைக்குள்ளே வந்து பேசுங்க, பஞ்சாயத்து பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது எனக்கு வந்து அவ்வளோவா எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு ஏன்னா நான் நடித்த படம் பிரம்மாண்ட படம், நான் பிரம்மாண்ட படங்கள்லாம் பார்த்தவன் தானே. நான் கிட்டத்தட்ட ஒரு 400 படம் நடிச்சிருக்கேன், 400 படத்தில் பிரம்மாண்ட படங்கள் இருந்திருக்கு. இது மாதிரி நான் கேசட் வெளியீட்டு விழாக்கு ரொம்ப வர்றதில்லையே ஒழிய, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஏன் நான் நடித்த படத்துக்கு இப்படி வந்து பார்த்துக்கிட்டு, ஏ அப்பா இவ்வளோ பெருசாக இருக்கா இந்த படம் அப்படின்னு நினச்சேன். மோனை நான் பார்த்து தான் தப்பாக போச்சு இப்போ உங்களுக்கு இல்லை. பட் ஸ்டில் ஐ ரியலி அப்ரிஷியேட் அந்த ராகேஷுடைய ஒர்க்கு, சின்சியர் ஒர்க்கரு. அது அவருடைய அவருடைய ஒர்க்கு இதில் பெரிய வெற்றி வரணும், வந்துடும், கடவுள் புண்ணியத்தில் வெற்றி வரணும். ஏன்னா ராகேஷ் இருக்கட்டும், மற்ற ரொம்ப நாளுக்கு அப்புறமா சகோதரர் ராமராஜன் நடிக்கிறதுனால இந்த படம் பெரிய வெற்றி வரணும். நான் எப்பயுமே சொல்லுவேன், எப்பயுமே சொல்லுவேன், ராமராஜனுக்கு தெரியாது, நான் என்ன கட்சி வேறு, அவரு கட்சி வேறு ஆயிடுச்சு. ஆனால் நான் காரில் போகும்போது இந்த மதுரை பக்கமோ இல்லை ராஜபாளையம் பக்கம் போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ராமராஜன் ரசிகர் பண்ணுறோன்னு போட்டிருப்பாங்க போர்டு, பார்த்துருப்பேன். அப்போ நான் சொல்லுவேன், இவன் அறியவே மாட்டான்டா இந்த ஆளுன்னு சொல்லுவேன். ஏன்னா எவ்வளோ பேர் நடிகர்கள் ஹீரோ அவருக்கு பின்னாடி வந்தவன் முன்னாடி போனவன் கொண்டவங்கன்றெல்லாம் போர்டு வச்சுருக்காங்க, காணாம போர்டு. ஆனால் இந்த ஆள் போர்டு மட்டும் இருக்கு. அது இந்த சாமானியன் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ், அது ஒத்துக்கிறேன். ஏன்னா அவருடைய 45வது படம்னு சொல்கிறாங்க. அவன் ரொம்ப சின்ன பையனாக இருந்தவன் எப்படி 45 படம் நடிச்சிட்டானா, நானே நினச்சிக்கிட்டேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதயம் கொண்டவன், இதய சுற்றி உள்ளவன். அவனுக்கு கடவுள் தான் இப்போ திருப்பி இந்த படத்தை கொடுத்து, இப்போ திருப்பி வந்து திருப்பி ஒரு பெரிய ரவுண்டு தமிழில் வரணும். ஏன்னா எல்லோரும் வருத்தப்பட்டு இருக்கிறோமே, தமிழில் நடிகர்கள் இல்லை, தமிழில் நடிகர்கள் இல்லை. இதோ இருக்கிறான்டா ராமராஜன் ஒரு ஆளை காமிக்கிறதுக்காக வந்துருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா, தெலுங்கில் நூத்தன் பிரசாத்னு ஒரு தெலுங்கு நடிகர் இருந்தார். அவர் வந்து பாட்டி சொல்லி தட்டாதே தெலுங்கில் நடித்தார். எஸ்எஸ் சந்திர வேஷம், என் மாமா எஸ்எஸ் சந்திர வேஷத்தில் அவர் நடித்தார். அப்போ கிரெயினில் மேலே இருந்து கீழே விழுந்துருச்சு வண்டி, வண்டி விழுந்து ரெண்டு காலும் போயிடுச்சு அந்த நூத்தன் பிரசாத்துக்கு, பெரிய நாடக நடிகர். ஆனால் தெலுங்கில் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஐ எம் ப்ரவுட், ஏன்னா நான் தெலுங்குக்காரன், மை மதர் டங் இஸ் தெலுங்கு, நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்கிறேன். அதில் அந்த கால் இல்லைன்னா கூட ஏவிஎம் வந்து அவங்க நிறைய படவங்கள் எல்லாம் ரைட்ஸ் எல்லாம் அவருக்கு கொடுத்தாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் தெலுங்கில் என்ன செஞ்சாங்கன்னா, அவரை ஜட்ஜாக உட்கார வச்சாங்க, அப்புறம் வண்டியிலே இருக்கிற ஒரு ஃபாதராக நடிக்க சொன்னாங்க. படத்தில் சாவர வரைக்கும் அவன் நடிச்சுக்கிட்டே இருந்தான் தெலுங்கு படத்தில்.
கால் போன ஒரு நடிகருக்கு வாழ்வு கொடுத்தாங்க. ஆனால் இங்கே இந்த கம்பெனி நான் ஏன் பாராட்டுறேன்னா, வாழ்விழந்தன்னு சொல்ல முடியாது, மீண்டும் வந்திருக்கிறாரெல்லாம் சொல்ல முடியாது, நல்ல நடிகனை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க ராமராஜன், அதுக்காக சொல்கிறேன். என்ன நம்ம பார்க்கும்போது மிந்தி பார்க்கும்போது சின்ன பெண்ணு வந்திருப்பார், இப்போ கொஞ்சம் வயசானா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேரக்டர், அவ்வளோதான். இருந்தாலும் நாங்கள்லாம் நானும் பாஸ்கர்லாம் சேர்ந்து நடிக்கிறோம்னா, நான் எப்பயுமே சொன்னேன், இவர்கிட்ட கூட சொன்னேன், ராகேஷ் கிட்ட ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சினிமாக்காரன் மறந்துடுவான், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். எதுக்கு சொன்னேன்னா, தத்தோ ராதா ரவி முதல்ல போடுறான்னு சொன்னேன், அப்போ தான் ராமராஜனை பார்க்குறேன், ராமராஜன் நடிக்கிறாருன்னு சொன்னாங்க. அவன் என்ன இருந்தாலும் ஹீரோட, அவர் தான் முதல்வே வரணும் பேர். என்னது ரெண்டாவது கொடுக்கும், ஏன்னா எங்களுக்குள்ளே இருக்கிற பிணைப்பு ரொம்ப பேருக்கு தெரியாது, எப்படிலாம் நாங்கள் இணைஞ்சிருந்தோம்ன்றது தெரியாது, நாங்கள் திண்டுக்கல் எல்லாம் எப்படி நடிச்சிருப்போம், எப்படி இருந்திருப்போம், வாழ்ந்திருப்போம்னே பாதி பேருக்கு தெரியாது. அதனால சொல்கிறேன், ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட நிறைவோட இந்த படம் பெரிய அளவில் வெற்றி அடையணும், ஜனங்க தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப, இப்போ எனக்கு இந்த கிருஷ்ணவேணி தியேட்டர் வந்தோடனே பகீர்னு ஆயிடுச்சு, என்னடா இது இவ்வளோ பெரிய தேட்டர் ஆகிடுச்சு இப்போ. ஏன்னா முந்தி நாங்கள் வந்து சாதாரணமாக வந்தோம் தேட்டரில், இப்போ பார்த்தா பயந்து பயந்து வர வேண்டியதாக இருக்குது உள்ளே, ஏன்னா நிறைய போர்டு, இன் கேட்டு, எக்ஸிட்டு, புல்லு, புஷ்ன்னு நிறைய இருக்குது பேர். அதெல்லாம் பார்த்தோன்னா கிருஷ்ணவேணியில் இப்படி கிடையாதடான்னு நினச்சேன், அவங்க இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. அதனால் எல்லா தேட்டருமே இப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும்போது, நீங்கள் தேட்டர் வேலை படம் ஓடுறதில்ல, தேட்டரில் ஓடுறதில்லன்னு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க, மதிக்கிட்டு சொல்கிறேன், ராகேஷுக்கும் சொல்கிறேன், படம் ஓடுறதில்லன்னு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று என்ன, தமிழ் ரசிகர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள்லாம் வந்து தமிழ் வாழணும்னு பேசுகிறீங்களே ஒழிய தேட்டரில் வந்து படம் பார்க்கணும், அப்போ தான் தமிழ் நான் தமிழ் நடிக்கனை வாழ வைக்க முடியும் உங்களால். நீங்கள் வந்து வீட்டிலே உட்காந்துட்டு பார்க்குறதா இருந்தால் நாங்கள் வீட்டில் உட்காந்து நடிச்சிடுவோம், எங்களுக்கு ஒன்று அதை பற்றி ஒன்று கஷ்டமான வேலை இல்லை. எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பாருங்கள் தேட்டரில், தேட்டரில் வந்து படம் பாருங்கள், நீங்கள் போய் பாருங்கள், கர்நாடகாவில் போய் பாருங்கள், சும்மா காவிரி தண்ணி கொடுக்கலன்னு மட்டும் கத்துறீங்க, அவ்வளோதான் செய்வோமே ஒழிய, அவன் தியேட்டரில் போய் படம் பார்த்து சினிமாக்காரனை வாழ வைக்கிறான். போய் பாருங்கள், ஆந்திராவில் போய் பாருங்கள், தெலுங்கானாவில் போய் பாருங்கள், எல்லாம் தியேட்டரில் போய் படம் பார்க்குறான், கேரளாவில் போய் பாருங்கள், தியேட்டரில் தான் போய் படம் பார்க்குறான். அதுன்னா இங்கே மட்டும் போய் தியேட்டரில் பார்க்குறதுலாம் சொல்கிறான், இல்லைங்க விலைவாசி ஏறி போச்சு. ஒன்று எவன்டா விலைவாசி ஏறி போச்சுன்னா, டிக்கெட் மட்டும் வாங்குடா, நீ ஏன்டா போய் பாப்கானு அந்த மயிருக்கானு அதுக்கானு இந்த கல்லாம் ஏன் வாங்கி சாப்பிட்ற, அதெல்லாம் விலை ஏற்று தான் இருக்கும் பாப்கார்ன்லாம், அதிகம் பாப்கார்ன் வாங்குற உடனே அந்த அந்த குடிக்கிறதுக்கு ஏதாவது ரெண்டு வாங்கி கொடுக்கறதுக்கு, எதுக்கு நீ ரெண்டு வாங்குற, நீங்கள் ரெண்டு பேர் தானே, ஒன்று வாங்கி ரெண்டு பேரும் ஒரே சாப்பாடு குடிப்பீங்களா, அது மாதிரி குடிச்சிட்டு போக வேண்டியதானே கருத இல்லையா சார், அவர்மா சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ஏதோ தப்பாக சொல்கிறேன், ஏன்னா இவங்க விலைவாசியை குறைக்கணும், இவங்களுக்கு யார் இதெல்லாம் போய் வாங்க சொன்னால் பிரெட்டு அது இதுன்னு வாங்கிக்கிட்டு அதை தின்னாமல் இவங்க ஒழுங்காக டிக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு இருந்தால் படம் ஓடுமையா, அதுக்காக சொல்கிறேன், தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள் ஆந்திராலலாம், நல்லா ஆந்திராவில் பார்க்கும்போது வயிறு எரிஞ்சுது எனக்கு, ஏடா இவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாகுது, இவ்வளோ நல்லா போகுது, ஜனங்க உட்காந்து ரசிக்கிறாங்க. அந்த கதையை பார்த்தா கடைசியில் நம்மகிட்டேருந்து எடுத்துகிட்டு போன கதை தான், நம்ம ஆளுங்களாம் நடித்த கதை தான் அது, அந்த கதையெல்லாம் அங்கே நல்லா ஓடிட்டுருக்கு. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் தயவுசெய்து இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன், இளைஞர்கள் இருக்கிறீங்க, தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. இப்போ கூட சகோதரர் ராமராஜன் காமிக்கும்போது புரட்சித் தலைவரை காமிச்சாங்க, போய் புரட்சித் தலைவர் வீட்டில் போய் பார், தாய் வீடு தான் போட்டிருக்கு, போய் சிவ நடிகர் தலைவர் வீட்டை போய் பார், அன்னை இல்லம் தான் போட்டிருக்கு, இப்போ என்னுடைய தந்தையார் எம்மாரதா வீடை போய் பாரு, எம்மா தனலட்சுமி அம்மாள் இல்லம் தான், எங்கள் அம்மா பேர் தான் இருக்கும், ஜெயலலிதம்மா வீடை போய் பாரு, வேதா நிலையம் இருக்கு, அவங்க அம்மா பேர் தான் இருக்கு. எந்த ஒருத்தங்க வந்து தாயை விட்டு கொடுக்காமல் இருக்காங்களோ அவங்களாம் வாழ்வாங்க. அதுக்காக சொல்கிறேன், தயவுசெய்து தாய் தந்தையரை அனாதை இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, சேர்த்திங்க மௌன திருப்பி உங்களை அடிக்கும், அது உறுதி. ஏன்னா கல்யாணம் ஆனவன் அதை ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், கல்யாணம் ஆனவுன்னு ஒருத்தன் விறு விறுன்னு ஓடி வந்தான், ஏன்னா பொண்டாட்டி அழுதுகிட்டு இருந்தா, ஏங்க உங்கள் அம்மாவை நாளை காலையில் முதியோர் இல்லத்தில் சேர்த்துருங்க, தொந்தரவாக இருக்குன்னு. இது என்னோட தொல்லையாக போச்சு, நேரவே அவன் அம்மாட்ட போய் சொன்னான், அம்மா நீ முதியோர் இல்லத்தில் சேர்ந்துருப்பான்னு.
என்னடா கண்ணே இப்படி சொல்கிறேன்னு. இல்லை இல்லை நீ சேர்ந்துருமான், சரிடான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் இந்த அம்மாவை கூப்பிட்டு போய் முதியோர்களத்தில் சேர்த்துட்டு வந்துட்டான். வந்தவொடனே பொண்டாட்டிக்காரி கேட்டா, என்ன உங்கள் அம்மா சேர்த்து விட்டுட்டு வந்தவொடனே சோகமாக இருப்பேன்னு நினச்சேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு, சந்தோஷமாக இருக்கேன்னு. இல்லடி அந்த அம்மாவுக்கு பேச்சு துணை யாருமே இருக்காதுன்னு நினச்சா, அங்கே ஒரு பொம்பளை இருந்தது, பேச்சு துணைக்கு தைரியமாக விட்டுட்டு வந்துட்டேன்னு. யாருங்க அது என்ன? உங்கள் அம்மா தான் அதுன்னு சொன்னேன். ஏன்னா உங்கள் அண்ணன் தான் வந்து அவன் சம்சாரம் சொல்லித்தான் இந்த பொம்பளையை முதியோர்களத்தில் சேர்த்துருங்கன்னு, அதான் சேர்த்து விட்டுட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்கல்ல, வசதியாக இருக்கு, இது எல்லார் வீட்லேயும் நடக்கும். நான் சொல்கிறேன், தாய் தந்தையரை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். இவ்வளோ பேசி பிடிச்சிட்டேன்னு நினைக்காத மதிமாப்பிள, நாளைக்கு பஞ்சாயத்து இருக்குது, அதை நம்ம பேசி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கிறேன். முதலில் எக்ஸட்ரா என்டர்டைன்மெண்ட் மதிசாரை பற்றி இங்கே ஒரு சில வார்த்தைகள் பேசணும்னு ஆசைப்பட்றேன். இவ்வளவு படங்கள் பண்ண ஒருத்தர் சினிமாக்காரர்களை நம்பி வரவில்லை, சினிமாவை நம்பி வந்திருக்கிறார் என்பதை நிரூபித்திருக்கிறார். ஒருவேளை மூலதனம் செய்தால் யாரை வேண்டுமென்றாலும் வைத்து படம் பண்ணலாம் என்ற ஒரு நிலை திரைத்துறையில் இருக்கும் பொழுது, வியாபாரம் ஆகக்கூடிய நடிகர்களை வைத்து அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு இந்த களத்தில் கால் பதித்திருக்கலாம். அப்படி அல்லாமல் கதைகளையும் கதையாசிரியர்களையும் இயக்குநர்களையும் நல்ல திறமையாளர்களையும் நம்பி இப்படி ஒரு கம்பெனியை ஆரம்பித்து சினிமாவை நம்பி வந்ததனால் நிச்சயமாக சினிமா உங்களை கைவிடாது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. அந்த உழைப்பாளர்களுடைய குடும்பத்தில் நானும் ஒருவனாக இன்று இணைந்திருப்பது பெருமைக்குரியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நிகழ்வு ஒரு சாமானியனுடைய அறிமுகமாக இல்லை, மீண்டும் ஒரு சாமானியனை மீண்டும் புதுப்பித்து இங்கே ஆர்ப்பரிக்கிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். முதலில் பேசிய அண்ணன் ராதாரவி சொல்லியது போல, பள்ளி பருவத்தில் நாங்கள் இருக்கும் போதெல்லாம் அரைக்கால் ட்ரௌசரோடு ஒரு சகப்பு தொண்டை மேலே போட்டுக்கிட்டு நாங்களும் செண்பகமே செண்பகமே பாட்டெல்லாம் பாடி உத வாங்கியிருக்கிறோம். அப்பெல்லாம் சினிமாவுக்கு வருவேன்னு கூட எனக்கு தெரியாது, சென்னைக்கு வருவேன்னான்னு கூட எனக்கு தெரியாது. பேச்சு பாட்டெல்லாம் கேட்டு எத்தனை வாட்டி வீட்லேயும் அடி வாங்கியிருக்கோம், வெளியிலையும் அடி வாங்கியிருக்கோம், ஆடு மாடுகிட்டையும் உத வாங்கியிருக்கிறோம். அப்படி நேசித்த போது சினிமாவுக்கு வந்த பிறகு ஒரு சிலர்கள் இருக்கும்போது நம்ம சினிமாவுக்குள் வரலைங்கிற மிகப்பெரிய இயக்கம் இருக்கும். அப்படி இளையராஜாவும், அதாவது பாரதிராஜாவுடைய இயக்கத்தில் இளையராஜா இசையமைக்கின்ற காலத்தில் நம் பாடல்கள் வரவில்லையே என்ற மிகப்பெரிய இயக்கம் இருக்கிறது. அதை பலமுறை நான் பாரதிராஜா ஐயாவிடம் பகிர்ந்திருக்கிறேன். உங்கள் காலத்தில் வராமல் போய்விட்டேன், ஏனால் இசைக்கும் பாடலுக்கும் பொற்காலம் என்று அவரை பார்க்கும் போதெல்லாம் சொல்லி இதுவரைக்கும் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். காரணம், அது ஒரு பொற்காலம். அதுபோல அதற்கு பிறகு நான் ரொம்ப பொறாமப்பட்டது. இன்றைக்கு 3000 பாடல்களை தாண்டி நான் சென்று கொண்டிருக்கலாம் எழுதி, ஆனால் அண்ணன் ராமராஜன் அவர்கள் நடிக்கிற காலத்தில் பாடலாசிரியராக வரவில்லை என்ற மிகப்பெரிய ஏக்கம் எனக்கு இருந்திருக்கிறது. காரணம், மண் சார்ந்ததை மனிதம் சார்ந்ததை கிராமத்தை பாடுவதற்கான ஒரு களத்தை அமைத்து கொடுத்த ஒரு மகா பெரிய ஒரு கலைஞர், ஒரு சாமானியன் தன்னுடைய யதார்த்தத்தால் திரையுலகில் ஆளுமை பண்ண முடியும் என்பதை நிரூபித்தவன் ராமராஜன் ஐயா அவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்படியே பாருங்க, நேசிச்சுக்கிட்டே இருந்தா அதை கிடைச்சிடும் தெரியுமா? அதுக்குத்தான் வந்து விவேகானந்தர், எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய், ஆனால் அது 100% அதுவாக நினைக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருத்தரை நேசிக்கும் பொழுது அது கிடைத்து விடும் என்பதற்கு நானே சாட்சி. எத்தனை நாட்கள் அவருடைய பாடல்களை கேட்டுக்கொண்டு பள்ளியறியில் இருந்து வீட்டுக்கு போகும் பொழுதும், ஆடு மாடு மேய்க்கும் பொழுதும், காவலுக்கு சோழக்கொள்ளையில் காவல் இருக்கும் பொழுதும் அவருடைய பாடல்களை கேட்டு வியந்து போனவன் இன்றைக்கு அவருக்கு பாட்டு எழுதுகிற ஒரு மேடையில் இருக்கிறேன் என்றால், ஒருவரை நேசிக்கும் பொழுது அது சரியாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அந்த அளவுக்கு. அதுவும் அவரு கூட ஒரு ட்ரெய்லர் பார்த்தோம், நடிப்பு ராட்சசன், இந்த MS பாஸ்கர்ங்கிற ஒரு பிசாசு, அது என்ன கொடுத்தாலும் வாங்கி தின்னுக்கிட்டே இருக்கும், என்ன கேரக்டர் கொடுத்தாலும் வியந்து போய் இருக்கிறார். எப்படி இப்படி ஒரு கருப்பனுக்குள் நெருப்பை ஊத்தி வைத்து எதை கொடுத்தாலும் அவர் நடந்து போறாரு. அதுக்கு அநேகமா தயாரிப்பாளர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், நான் சொல்லல. ஏன்னா அதை பார்க்கும் பொழுது நமக்கு என்னையாது இவருடைய வயதுகள்லாம் நாம இந்த அளவுக்கு பேசுவோமான்னு கூட தெரியாது, எனக்கு தெரியாது. ஏன்னா
வயதையெல்லாம் மறைந்து ஒரு கலைஞனாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுகிற நடிப்பு ராட்சசன் அது அவரோடையும். ஆனால் ராதாரவி அவர்கள் கூட அந்த அந்த ஒரு அந்த ஒரு சின்ன அந்த டீசர் டெய்லர் அதை பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது. பரவாயில்லை, ஆளுமைகள் உள்ள ஒரு மிகப்பெரிய மேடையில் என்னையும் அமர வைத்ததற்காக எக்ஸட்ரா என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் இயக்குனர் ராகேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. அதோடு இந்த படத்தில் இயக்குனர் ராகேஷ் அவர்களோடு சேர்ந்து இசையமைப்பாளர் அச்சு ராஜாமணியும் கேமராமேன் அருள் செல்வன் என்னுடைய பங்காளி என்று கிட்டத்தட்ட 15 வருட காலம் எங்கெல்லாம் எங்களோடு பயணித்தவர்கள் என்னோட ஃபைட் மாஸ்டர், இந்த படத்துடைய ஃபைட் மாஸ்டர், நாங்கள்லாம் சினிமாவுக்காமடி தேடி அலைந்தவர்கள், எல்லாத்தோடைய நேசம் ஒற்றை கோடியில் இருந்ததனால் இந்த படத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். எனவே சினிமாவுக்கு எத்தனை பாட்டு எழுதினாலும் ஒரு சில பேர்த்துக்கு பாட்டு எழுதும் போது மட்டும்தான் அப்பா நாம் சினிமாவில் இருக்கிறோங்கிற நிறைவு இருக்கும். கண்டிப்பாக இதுவரைக்கும் எழுதிய பாடல்கள் எத்தனையோ இருக்கலாம், எத்தனையோ விருதுகள் இருக்கலாம், எவ்வளவோ பேர்த்து மனசில் கவர்ந்திருக்கலாம். ஆனால் நீண்ட காலமாக கனவு கண்ட ஒரு கதாநாயகனுக்கு பாடல் எழுத போகிறேன் என்ற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருக்கிறார், ஏக்கம் இருக்கிறது. என் அண்ணனுக்கு எழுதுனா என்ன எழுதுவேன், என் பக்கத்து வீட்டு காரனுக்கு எழுதுனா என்ன எழுதுவேன், என் பாமரனுக்கு எழுதுனா என்ன எழுதுவேன், என் மக்களுக்கான மண்ணுக்கான வார்த்தைகள் என்ன எழுதுனா என்ன எழுதுவேன் அப்படின்னா அதற்கு ஒரு கதாபாத்திரம் தேவைப்படுகிறது. எல்லாரும் சொன்னாங்க இத்தனை வருடம் கழித்து, இத்தனை வருடம் கழித்து, இத்தனை வருடம் கழித்து. காரணம் அந்தங்களா, ஒரே ஒரு ராமராஜன் தான், அவன் இடத்தை எவனாலும் நிரப்ப முடியாது. 12 வருடம் காலமாக எத்தனை திரைப்படங்கள் வந்திருக்கலாம், கிராமத்தை நோக்கி ஆட்டு மாட்டை வச்சு படம் எடுக்கலையா, கிராமத்தை வச்சு படம் எடுக்கலையா, மரத்தை சுத்தி பாட்டு பாடலையா, தாவணி தாவணியும் பாவணியும் கட்டி நம்மளுடைய கதாநாயகிகளை பார்க்கலையா? ஆனா எல்லாரும் ராமராஜன் ஆக முடியுமா? எவருமே அந்த இடத்தை நிரப்ப முடியலை என்பதனால் தான் மீண்டும் அவருக்கான நாற்காலி காலியாகவே இருந்தது, வந்து அமர்ந்திருக்கிறார். ஆர்ப்பரிக்கிறோம். இந்த ஆர்ப்பரிப்பு எங்கள் மக்கள் நாயகன், மண்ணின் நாயகன் மீண்டும் மக்களோடு கலக்க கலைத்துறைக்கு வந்ததற்கு வரவேற்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் இங்கே முதலில் அழகாக பேசிய அருமைக்குரிய நடிகை வேல் எம்மா ராதாவின் புதல்வர் அண்ணன் ராதாரவி அவர்கள், அவர் வந்து ஆரம்பத்திலேருந்து ரொம்ப பழக்கம். நான் ஹீரோவான முதல் படமே ராதாரவி வீட்டுக்கு ரைட்டில் நான் குடியிருக்கும் பொழுது அந்த ரவியின் வீட்டிலேருந்து முதல் முதல் இன்னைக்கு ஹீரோவை கொண்டு கூப்பிட்டாங்க. அதுலேருந்து எத்தனையோ படங்கள் அவர் நடித்த உதவி டேரக்டர் வந்திருக்கேன். அவரோடு நடித்த என்னை விட்டு போகாது, பொங்கியூருங்காவேரி, ராசாவன் நம்பி, மூணு படமே ஹிட்டு, இது 4வது படம். கிட்டத்தட்ட 89 அப்புறம் இப்போ தான் ஆக்ட் பண்ணுறாரு ரவியனம் கூட. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரவியனம் கூட நடிக்கிறது அதே மாதிரி நம்ம MS பாஸ்கர் அவர்கள். இதில் யார் ஹீரோ அப்படின்னு கேட்கலாம். இதில் ஹீரோ வந்து கதையும் திரைக்கதையும் தான். 2வது ஹீரோ சாமானியன் டைட்டில். அந்த சாமானியனுடைய வெளியீட்டு டீசர் வெளியீட்டில் வந்திருக்கும் எல்லாம் இங்கே எல்லாரும் இருக்கேன். அப்போ அந்த சா தேவசங்கர் சினேகன் சாரே சொல்லிட்டேன், கவிஞர் அவர் அழகாக இருக்கார், அவர் நடிக்கிற ட்ரீவ் பண்ணி பண்ணாலும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ராஜேஷ் சார், பாஸ்கர் சார், ஹீரோயின் பேர் என்னென்ன, நக்ஷா அவர்கள், ஏன்னா ஜோடி இல்லை, எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணாலும் அதில் ஹெல்ப்பாக விட்டார். இங்கே கூட வர்றது இருந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கனகா வரதா இருந்துச்சு, ஆனால் சந்தான பேர் வந்தோன்னா வரமாட்டேன் போயிடுச்சு, வீட்டுக்கு போயிருக்கேன். அழகாக பேசி போனேன். அவர் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு, போகிறோம் இல்லை நான் இருக்கும் நீங்கள் வந்து போயிருக்காரு. இதே தேட்டரில் தான் கிருஷ்ணன் தேட்டரில் நான் கரகாட்ட ரிலீஸ் அன்னைக்கு நான் கங்கை மரண எல்லாம் வந்து இங்கே பார்த்தேன். அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு தேட்டர்லேயே, மிகப்பெரிய விழா நடந்த இந்த ஊர்லேயே வந்து இந்த தேட்டர்லேயே வந்து இந்த சாமியின் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வந்து நான் ரொம்ப கரமப்பட்டுக்கிறேன். வே முந்தான நாள் நைட்டு தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இடம் மாறியாச்சு, அது கிருஷ்ணனத்தில் போடுறாங்கன்னு சொன்னாங்க. திடீர்னு சொன்னோன்னே வேணா நிறைய இடம் இருக்கும், உங்கள் மன்றங்கள் வரச்சுன்னு சொன்னாங்க. நேற்று காலையில் ஒரு சில பேருக்கு நான் சொன்னேன், அந்த ஒரு சொன்ன ஒரு வார்த்தைக்காக உடனடியாக அங்கிருந்து எல்லாம் கிளம்பி இங்கே வந்து பெருமை சேர்த்த எனது உடம்புறவா சகோதரர்கள், என் தாய் தந்தையோட மதிக்கிறவர்கள்,
என் ரசிகர்கள். யார் என் எம்பி நாம் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்கின மாதிரி ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அத்தனை வெற்றி படங்கள். நம்ம ஊர் நல்லவர்லேருந்து பாட்டுக்காலிலேருந்து 88 படம், 89 8 படம், 8 படம், 94 படம், 20 படம் கண்டினியூவாக ஹிட்டு கொடுத்த ஒரு ஹீரோனா அது காரணம் இந்த தமிழக தாய்மார்களும் என் மன்றங்களும் மன்ற சகோதரர்களும் இதுதான் காரணம். நான் ரொம்ப நேரம் பேச நினைச்சேன், ஆனால் கடைசியாக என்னென்னா ஒரே விஷயம் இல்லையா, இப்போ பேசிவிட்டு லாஸ்ட்டில் தருவாங்க, டைம் பத்தாது, அடுத்த ஷோ வாங்கிக்கலாம். அதே நேரத்தில் வந்து இங்கே உண்மையிலே முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது வந்து பத்திரிகையாளர்கள், நான் வந்து மேக்ஸிமம் மேடையில் 1 மைக்கு இருக்கும் இல்லை 2 மைக்கு இருக்கும், இத்தனை மைக்கு இத்தனை கேமரா தான் ஃபஸ்ட் டைம். அதனால் எனக்கு வந்து மனசார பாராட்டுன்றது எந்த விஷயமாக இருக்கட்டும், அது சினிமாவோ அரசியலோ பொது வாழ்க்கையோ பொது நிகழ்ச்சியோ, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரே மூலதனம் பத்திரிகையாளர்களும் ஊடகங்கள் தான். ஊடகங்கள் டிவியில் செய்தியாளர்னா எப்படி போய் சேர் மக்கள்கிட்ட போய், அப்படிப்பட்ட பத்திரிகையாளர் பாராட்டியே தெரிய வேண்டும். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் மேதை ஆய் பண்ணும்போது நினைச்சேன் 44 படம் ஹீரோ ஆகிட்டப்பா, ஏன்னா நான் வந்து சினிமாவுக்கு உரிமை ஜாஸ்தி ரைட்ஸ் உண்டு எனக்கு. 5 வருஷம் தியேட்டரில் வேலை செஞ்சு 5 வருஷம் டிக்கெட் கிழிக்கிறது கொடுக்கறது கேசியர் ஆப்ரேட்டர் அத்தனை போஸ்ட் ஓட்டுறது பெயிண்ட் பண்ணுறது எல்லா வேலையும் 5 வருஷம் பார்த்துட்டு மெட்ராஸ்க்கு வந்து 2 வருஷம் கஷ்டப்பட்டு டைரக்டர் அசிஸ்டன்ட் ஆகி 40 வருஷம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இத்தனை வருஷம் ஒப்பிடுங்க, நான் அத்தனை படங்கள் ஒர்க் பண்ணி இதை வந்து உண்மையிலேயே எல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு எண்ணங்கள் உருவாகுது. எல்லாரும் சொன்னாங்கண்ணா ஹீரோவை தாண்டி போகிறான் ஹீரோவை தாண்டி போகணும், நான் என்ன சொன்னேன்னு தெரியல, ஆனால் அப்படி போட்டது நல்லதாக போச்சு. அவர் மனசில் வந்து நான் வந்துட்டு பாருங்க அது நல்லதாக போச்சு. ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் சொல்லுவாங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை திரைக்கதை ஃபஸ்ட் ஹீரோ சொன்னேன், சாமானியன் செகண்ட் ஹீரோ, 3வது ஹீரோ, இந்த கதைக்கு திரைக்கதைக்கு ஏன் நான் நடித்தா நல்லா இருக்கும்னு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு வந்த அண்ணன் வி மதியழகர்களும் ராஜேஷ் அவர்களும் 3வது ஹீரோ. 4வது ஹீரோ தான் நான் பாஸ்கரன் சொன்ன மாதிரி அவங்க சிஸ்டர்லாம் இருக்கும்போது எல்லா படங்களும் அவங்க தான் ஹீரோனுக்கு வாய்ஸ் தனி கொடு. அருமையான நண்பர், 9 வருஷம் பழகம் அப்சன மாதிரி, அப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் அவர், ஆரம்பத்தில் நான் அப்சன்ட் ஆகும்போது அவர்தான் டப்பிங் ஆர்டிஸ்ட். அப்படிப்பட்ட அவர் பாஸ்கர் வந்து பரவாயில்ல, ஒரு சின்ன விட்டு தான் ஒரு அப்படியே ஒரு 2 ஷாட் தான், அந்த ஷாட்டு லோ ஆங்கிள் வைக்கும்போது கூட அதை குதிச்சு போகிறார், கால் கூட நடிக்கிறதா அவருக்கு. அவன் சொன்ன மாதிரி கெட்டப் அந்த கண் கண்ணு டயர் சொன்னாங்க, நல்லா வித்தியாசம் பாரு. நான் ஒரே ஒரு 2 ஷாட் தான் வர்றேன், மொத்தம் ஃபுல்லாக வர்றாங்க அவர், அவர் நிறைய வர்றாரு, அவர் இன்ஸ்பெக்டர் அவர் இன்னொருத்தர், ஆனால் நல்லா இருக்கு ஷார்ப்பாக இருக்கு. ஆனால் சாமானியன் டைட்டில் வச்சுக்கிட்டு இதை என்ன இப்படி துப்பாக்கி சொல்கிறாங்கன்னா அதுதான் அந்த படத்தினுடைய கதை கரு. எல்லாரும் தெரியும் என் ரசிகர்கள்லாம் என் தாய்மார்கள்லாம் ராமராஜன் துப்பாக்கி பிடிச்சி என்ன பண்ணுவார், ஒரு வயக்காட்டில் இருந்தவராச்சே கிராமத்தில் இருந்தவராச்சே இவரை கொண்டு போய் துப்பாக்கினா யோசிப்பாங்க ஏதோ இருக்குடா, இதெல்லாம் இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இது வந்து உண்மையிலேயே அவங்களோட தன்னம்பிக்கை தைரியம் பாராட்டணும் சார். ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் அந்த தன்னம்பிக்கும் தைரியம் வந்தால் சினிமா உலகம் ஓகே இருக்கு, ஒரே நேரத்தில் போக முடியாது, பல பாதை இருக்குது, குறுக்கு பாதை இருக்குது, சால் பாதை இருக்குது, பைபாஸ் இருக்குது, அது மாதிரி போகணும். அந்த தன்னம்பிக்கை ரொம்ப பாராட்டணும். கதையை சொன்ன டைரக்டர் கேட்டுக்கிட்டே வந்தேன், இவங்க எத்தனையோ கதை சொல்லிட்டாங்க, நானும் கேட்டுதான் இருக்கேன், ஏதாவது ஒன்று மாட்டுமானு, ஒன்றுமே மாட்டலாம், எதுவுமே மாட்டல, ஏன்னா இப்படி நடிக்கிறது அது 100 கோடி கொடுத்தாலும் தாறு மாறா நடிக்கிறதுக்கு நான் வந்து திறந்துட்டு போன வர்க்கத்தில் புரட்சல எம்ஜிஆர் வெளில அவர் சொல்லி கொடுத்த வழி ஒரு நல்லவரை ஃபாலோ பண்றா அதப்பா. நான் தியேட்டர் வேலை செய்யும் போது ஒரு நாளைக்கு 3 ஷோ டெய்லி பார்ப்பேன், தலைவர் படம், எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ரவிச்சந்திரன் படம், ஜெய்சங்கர் படம், ஜெமினி படம், எஸ்எஸ்ஆர் படம்,
முத்துராம் படம், சிவகுமார் படம், எல்லா படமும் விட்டாலத்திரை பேய்ப்படம் கூட பார்ப்பேன், புராண படம் பார்ப்பேன். ஆக அப்ப தியேட்டர்ல வேலை செய்யும் போது என்னடா இவர் மட்டும் கலர் கலரா சட்டை போட்டு வர்றாரு, இவர் மட்டும் லேடி சத்தமா பேச மாட்டாரு, குடிக்க மாட்டாரு, தம் அடிக்க மாட்டாரு, நான் ஒவ்வொரு ஷோவும் வாட்ச் பண்றேன். அப்போ எனக்கு அவர் பிடிக்குது, எல்லா ஹீரோ வித்தியாசம் இருக்கும். ஸோ எனக்கு அது வந்து என்ன மனசில், இது வேண்டாம், எதுக்கு எதுக்கு வேண்டாம், வந்தால் வரட்டும் வரையில போகட்டும். இந்த என்னை விட்டு போகப்படும் கூட ஃபர்ஸ்ட் அந்த ராஜானி மியூசிக்குக்காக ஒரே ஒரு சாங் மட்டும் நான் படுத்தேன். அதனால் வந்து என்னென்னா இன்னைக்கு வரைக்கும் கேட்பாங்க, தம்மடிக்க மாட்டாரா இந்த வடிக்க மாட்டோம், எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. ஆனால் ஒரு 45 படம் போட்டாங்க பாருங்க, 45 ஃபிலிம்ஸ். நான் நினச்சது ஒரு 50 படம் நடிச்சுட்டு 50 படம் ஹீரோங்கிறது நான் தான் தெரியும், நான் எனக்கு தெரியும். 50 படம் சோழ ஹீரோ இது வரைக்கும் யாரும் பண்ணவே இல்லை, நீ யாரும் வரலாறு பண்ணி பாருங்க. எனக்கும் தெரியும் சினிமா வரலாறு ஆரம்பத்தில் இருந்த 50 படம் சோழ ஹீரோ யாருமே இல்லை, எனக்கு அமைஞ்சிச்சு, நானாக போய் கூப்பிட்டேன், அது வந்துச்சு, நடித்தேன் போனேன், இந்த மாதிரி மேக்ஸிமம் நடிக்க மாட்டேன், வந்துட்டு போவேன். அது எந்த படம் கட்டும், பாட்டுக்காரனாக கட்டும், கரகாட்டக்காரன் கட்டும். அது மாதிரி நம்ம ஊர் நல்ல ஒரு முதல் படம், இந்த அறிமுகப்படுத்த குருநாதர் அமரர் அண்ணன் வி அழகப்பன் சார் டைரக்டர். அண்ணன் ராகேஷரை பார்க்கும்போது எனக்கு அழகப்பன் சார் பார்க்குற மாதிரியே இருக்கு எனக்கு. இந்த படம் வந்து 44 படத்தில் இருக்க டென்ஷன், ஒரு 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 உணர்வு, ஏதோ ஒரு பதட்டம் இந்த படத்தில் இருக்கு. ஏன்னா இந்த படத்தில் கதையும் திரைக்கதையும் கொஞ்சம் என்னை உஷார்படுத்தது. முதல் படம் மாதிரி பயந்து பயந்து நடிக்கிறது. டைரக்டர் சொன்ன ஒரே காரணத்துக்காக 44 வருஷம் ஆச்சு மெட்ராஸ்க்கு வந்து, இது வரைக்கும் நான் தாடி வச்சதில்லை, எங்கே போனாலும் தாடி வைக்க மாட்டேன். 44 இயர்ஸ் ஆச்சு மெட்ராஸ்க்கு வந்து, 44 வருஷம் ஆச்சு, 45 வருஷம் வரப்போகுது மெட்ராஸ் வந்து, 78 வந்தேன் படமும் 45 படம் வரப்போகுது. நீங்கள் என்ன வைக்க, நான் நினச்சேன் வருஷத்துக்கு ஒரு படம், 40 வருஷம் பண்ணேன். இன்னைக்கும் விடாமல் ஃபோன் பண்ணி ஒவ்வொரு ரசிகம் மட்டும் கேட்குறாங்க, அண்ணன் படம் படம் என்ன ஆனாலும் சொல்லிட்டேன், எப்படி வந்தாலும் நான் எப்பவும் சொல்கிறேன் சத்தியமாக, சாமானினா நான் மட்டும் இல்லை, இவங்க மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய அனைத்து என்னுடைய உடன்பிறப்பு மன்றத்தில் அனைவரும் சாமானியாக வாழ்கிறாங்க. யாருமே போய் கோடீஸ்வரன் இல்லை, பணக்காரன் இல்லை, சராசரி மனுஷன் வாழ்கிறாங்க. நேற்று காலைல சொன்னிக்கு வந்திருக்கலாம், இந்த மன்ற மாணவர்கள் குமார் இருந்திருக்காரு, அரியகுமார், அவர் அண்ணன் ராஜேந்திரன் அண்ணன், ஆட்டோ கண்ணே, எல்லாம் கம்ப்யூட்டர் நாராயணசாமி அண்ணே, எல்லாம் இன்றைக்கி வந்திருக்காங்க. இந்த அண்ணன் இளங்கோணி பிஎன், எல்லா அரசுக்கு அரசு எல்லாமே சொல்லி கொடு கொடு வந்து, என் சார் கொஞ்சம் முதல் சொன்னால் எல்லாரும் சொல்லிக்கலாம். ட்ரெயிலர் அது வந்து அது சொல்லிட்டேன், முதல்ல எல்லாம் வரணும்னு கேட்டாங்க, வேணாம் மழைக்கு வாங்க அங்கே வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி எனக்கு ரொம்ப, அதாவது அந்த குறுகிய காலத்தில் கூட பார்க்கணுங்கிறதுக்கு அந்த வேகம் இன்றைக்கி சத்தியமாக லைஃப்பில் யாரை மறந்தாலும் சரி, நான் கடைசி வரைக்கும் மதிக்க ஓராலும் அண்ணன் மதியனவரும் ராகேஷ்வரர்கள் இந்த நேரத்தில் அந்த படம் பண்ணது. அதே மாதிரி லைஃப் லாங் நான் கடமைப்பட்டிருக்கிறது என்னுடைய ரசிகமன்ற உடம்பிறப்புகளுக்கு, அது வந்து பெரிய விஷயம், யாராருக்கும் வரும். ஆனால் எல்லாருக்கும் ஈஸியான வார்த்தை மக்கள் நாயகன், மக்கள் நாயகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மக்களுக்கு என்ன பிடிக்கும், எல்லாரும் பண்றாங்க, எல்லாரும் குடிக்கிறோம், எல்லாரும் கம்பெனியும், அப்படி இல்லையே நமக்கு நமக்கு பிடிக்கல. இப்போ மலேசிய மந்திரி சார் வந்து வந்துருந்தேன், குலசேகரன் சார் போயிட்டு, அந்த சட்டையை பார்த்தோன்னா மலேசியா எனக்கு தெரியும், அது மலேசிய பத்தே சட்டை, எங்க ரிலேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இந்த சட்டையை பார்த்தா ஏன் கேட்டேன் இந்த கலப்பட நாங்க. ஆனா அவர் உஷார், இந்த படத்துல உங்க கலந்து வரவே கொடுத்துட்டார். ஸோ அவருடைய டைரக்டர் எனக்கு கொண்டு வரேன்றது இந்த அவருடைய கெட்டப் வந்து அவளுக்கு உருவாக்கு தாடி வச்சு மீச வச்சு ஒரு டைப் அவர் பண்ணுறாரு. ஏன்னா அப்போ தான் அந்த கதைக்கு கரெக்டாக வரும், ஃப்ளாஷ்பேக் வரும்போதுலாம் ஒரு மாதிரி வரும்ட்டார். கதையை சொன்னோன்னா இவர் இன்ட்ரோல் சொன்னார், நான் எத்தனையோ படம் கேட்டிருக்கேன், நானும் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் கேட்டிருக்கேன், ஆனால் இந்த படத்தில் ஒரு இன்ட்ரோல் மாதிரி இது வரைக்கும் உலகத்தில் எந்த படம் வரல, அதை யாராலும் கணிக்க முடியாது. அதே எங்கள் படத்தில் யார் அந்த ஒவ்வொரு கொலையாக பண்ணுறதை கண்டுபிடிக்க முடியாமல் கடைசி தெரியுமோ அதையும் அந்த படத்தில் இன்ட்ரோல் ஸ்டாப் பண்ணார் சார். சூப்பர், நான் டைரக்டர் ஹீரோ தான், ஆனால் இன்ட்ரோ நினைக்கவே இல்லை, பெரிய சார் அருமையான இன்ட்ரோ. ஒரு படத்துக்கு ஆரம்பம் எப்படியோ அதே மாதிரி பாதி இடவேளை, இடவேளையில் தான் போயிட்டு வேமா வரும் உள்ளே வருவோம். அவர் சொல்லும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் ஒரு ஃபைட்டு இருக்கா, ஒரு குழந்தை பிறந்த என்ன பண்ணுறான்,
உடனே ஜோசியன் ஓடுறோம் ஒரு படம் டைரக்டர் டைரக்ஷன் பண்ணுவார். அப்படம் அடுத்து முடிஞ்சு ரெடி ஆகிட்டு இருக்கும். இங்கே பொண்டாட்டிக்கு பிள்ளை வந்துடும். பிள்ளை வந்தோம்னா பார்த்துட்டு ஓடி வேறு டக்குன்னு வேற சோசிச்சு ஓடுவார். பிள்ளை பார்த்துருச்சு என்ன ராசி என்ன லக்னம் என்ன நட்சத்திரம் என்ன இனிஷியல் பேர் வைக்கலாம். உடனே அவரை சொல்லுவார், உடனே தேடி பிடிச்சி நீங்க கே வைங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் டைரக்டர் படம் டைரக்ட் பண்ணவர் அந்த பையனுக்கு கே கண்ணன் வச்சுட்டார். அந்த படம் கிட்டே போச்சு. சரி பையன் வந்த நேரம் படம் ஹிட்டு ஓகே. அடுத்த படம் அது வளர்ந்துக்கிட்டு இருக்கான் பையன். அதே மாதிரி அடுத்த படம் வந்துச்சு. அடுத்த படம் வரும்போது ரொம்ப மாசம் ஆயிடுச்சு. மறுபடியும் குழந்தை பிறந்துச்சு. ஓடுறாரா முத படத்தை மொபைலுக்கு ஓடி ஓடி இல்லை நான் கேட்குறேன் என்ன அப்படின்னு. நீ என்ன அவன் என்ன ராசி அவன் என்ன கேப்பில இது உடனே ஓடுவேன். இப்போ யாரா ஒருத்தர் இல்லப்பா முத பையனுக்கு கண்ணன் பேர் வச்சுட்டேன் இப்போ டைம் இல்லை இது கண்ணன் டூ அவன் சொல்லுவோமா சொல்லுவோமா போவோம். நான் டேட்டர் தான் அவர் டேட்டர் தான் இல்லையம்மா என் பையனுக்கு அருண் வச்சிருக்கேன் இன்னொரு பையன் இருந்தா அருண் டூட வைப்பேன். என் பிள்ளைய பார்க்கும் போது ஓம் பிள்ளைய பார்க்க மட்டும் உனக்கு ஜோசியம் ராசி இனிஷியல் வேணும் அதுமாதிரி டூ என்ன டூ எத்தனையோ கவிஞர் எழுதி கொடுத்துப்பாரு இந்த கவிஞர் சக்கரத்து எந்த ஒரு கவிஞனுக்கும் ஆயிரம் இல்ல ஐயாயிரம் இல்ல ஐம்பதாயிரம் பாட்டு எழுதினாலும் எழுதின வார்த்தை வராது அதான் கவிஞர். அதே மாதிரி திறமைய உள்ள மதிப்பு தமிழ்நாடு எத்தனையோ டைட்டில் எத்தனையோ படம் பண்ணி ஐயாயிரம் படம் எடுத்தாச்சு இவ்வளோ டைட்டில் இருக்கு அது டூ என்ன டூ டூ விட்டா டூ விட்டு போயிருவோம். என் சார் அமரன் கூப்பிட்டார் சந்தானப்பேட்டையில் போயிட்டாரா அந்த தம்பி நம்ம கரகாரம் டூ போடுவோம் அண்ணே ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும் வச்சாச்சு ஆடியாச்சு ஓடியாச்சு முடிஞ்சு போச்சு நீ அதை போய் தரப்படாது இல்லை இல்லை நான் கனகாரம் அதெல்லாம் இந்த நான் வரமாட்டேன் அப்படியே வந்தாங்க அந்த டூன்ற வேலையை வேணாம். அப்புறம் ஒரு ரெண்டு விஜய் முண்டன் சார் வந்தார். வணக்கம் சார் இப்போ தான் பேசிக்கிங்க நேரத்தை வந்துட்டீங்க காலையில் சொல்லுங்கள் சார் ஒரு படம் பண்ணும் சரி சொல்லுங்கள் டைட்டில் கோழி சோடா போச்சு முடிஞ்சு போச்சு அதுவும் முடிஞ்சுதான் அவ்வளோதான் அன்றைக்கி என்ன தான் சேர்க்க மாட்டேன் ஒரு சார் டூ பண்ண மாட்டேன் அதல்ல. இப்போ இந்த சாமானி என்ற வார்த்தை இன்றைக்கி எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய அன்றாட வார்த்தை அது எங்கே வந்து அமைதி பாருங்கள். இது போன வர்றதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கேமராமேன் டைரக்டர் ஒரு கதை சொல்கிறாரு அந்த கதை கொஞ்சம் அவார்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு. சரி நடிச்சு தொலைக்கும் எல்லாம் சும்மா போட்டு நம்ம ஓட்டில் வந்து பிடிக்கிறாங்கன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டேன். டைட்டில் என்னமோ சொன்னார் அழகர்னார் நமக்கு இந்த இதெல்லாம் வர கேரக்டர் நம்ம சரியாக தட்டப்படுறது வேற பேர் அவர் சாமானியனார் சரி நல்லா சார் அப்படின்ட்டு அவர் போனதுக்கப்புறம் தான் அம்மீறி ஒருத்தருக்காட்ட ஆசை போயிட்டு வந்தேன். நல்லா டைட்டில் இல்லையா சாமானியன் இந்த டைட்டிலுக்கு அது பண்ணிவிடுவோம் கொஞ்சம் திடீர்னு வந்தால் இவங்க வந்து கதை சொன்னாங்க டைட்டில் கொஞ்சம் மாற்றம் பேர் சார் திடீர்னு சார் சாமானியம் சார் சூப்பர் சார்ன்ட்டேன். இந்த டைட்டில் அவ்வளோ முக்கியமான அது நீங்கள் பழையாவது படம் பாருங்க எங்கள் வீட்டு பிள்ளையா அது எம்ஜிஆர் நன்னாடா எம்ஜிஆர் ஒளி விளக்கா எம்ஜிஆர் பழைய பாருங்க எல்லார் படமும் கரெக்டாக ஞாபகம். அதனால் டைட்டில் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் சாமானியன் டைட்டில் நமக்கு வந்து சேர்ந்ததில்லை அது இறைவங்குத்து வரப்பிரசாதம் இறைவங்குத்து வரப்பிரசாதம் அதில் என்ன நெய்ச்சல் நடிப்புக்கு என்ன சார் நம்ம தலைவர் இப்போ நம்ம சொல்லலாம் அந்த காலத்தில் நம்ம எங்கன்னு போய் ஃபைட்டு பண்ணி இது பண்ணி கொடுத்து சாதம் ஃபைட்டு ஓகே அதை எப்படி பண்ணுவோம் பண்ணிக்கலாம் எப்படியும் பண்ணாலும் என்ன பண்ணாலும் சரி நீங்கள் கதை பண்ணாலும் திரைக்கதை பண்ணாலும் வசனம் எழுதினாலும் எழுதினாலும் நீங்கள் ரிலீஸ்னு போட்டால் போர்டை பார்த்துட்டு உள்ள வர ஆளு தான் என்னுடைய ரசிகமன்ற உடன்பிறப்புக்கு நீங்கள் வந்து வந்தால் போகுங்கய்யா பொம்பளை பேசுகிறாங்க எனக்கு தெய்வ விஷயம் அண்ணே தம்பி பிள்ளை ஏன் வரப்படுற சினிமாவில் அட சினிமா அப்படியா நீ டிவியில் வாயா நான் உன்னை பார்க்கணுமே எனக்கு ஊத்தம் போக முடியும் அண்ணன் நடித்தா ஹீரோ தான் ஹைப் பண்ணணும் இல்லை நான் சூசை பிடிக்குவேன் அடப்பாவி அப்படின்னு அவர்கிட்ட ஊத்தம் பண்ண போக முடியும் அண்ணே ஏதாவது நடினேன் சும்மா அது காலம் மாறி போச்சுண்ணே என்ன இதையும் சொல்கிறீங்க அதையும் சொல்கிறீங்க இதையா நான் கேட்குறது ஒரு அம்மா போன் பண்ணி சேர்த்துட்டு வந்து இல்லை இல்லை நீ விட்டுக்க நீ டிவிக்கு வாங்க வர்றேன் நீ வரும்போது மாற்றினா என் புருஷன் மாத்தான் கொண்டு ஓடுவேன் அது நம்ம சொல்லுது நான் வருவேன் நீ டிவி சேனலை மாற்றிடுவேன் நீ மாத்தினா கொண்டு விடுவேன் அப்படின்னு மிரட்டு தான் அந்த மாதிரி ஆ சொல்ல ஆனால் எனக்கு ஒரு அந்த டைம் வரட்டும். ஆனால் உண்மையிலே என்னென்னா
ஐம்பது படம் நினைச்சேன். ஆக்ஷன் டைஸ் ஐம்பது படம் நடிச்சு போட்டு ஐம்பது படம் ஹோ சோலோ ஹீரோன்ற பேரோட டக்குன்னு விளக்கிட்டு டைரக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன். ஏதோ துரதிசோசம் 2010 ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஆக்சிடென்ட் ஆகி மிகப்பெரிய ஒரு இதில் இருந்தால் தப்பிச்சு வந்தோம். அப்புறம் ஒரு வருஷம் படுத்துட்டு வந்து ரெஸ்டத்துக்கு போனோம். பார்த்தேன் அஞ்சு படத்தை தள்ளி பண்ணிட்டேன். 50 வேண்டாம், 45 போதும். ஆனால் மேதை 44. இந்த ஒரு படத்துக்கு என்ன பண்ணுறது அப்படி யோசிச்சு தான் கேட்டு இருக்கும்போது நல்ல புண்ணியாங்க ரெண்டு பேர் வந்து அழகான கதையை சொல்லி இது 45 படம். அவர் ஒரு சீன் ஒன்று குத்திட்டார் வந்தாலேயே ப்ரொடியூசர். அதனால் என்ன சொல்லுமோ ஆரம்பித்து வி மதியழகன் மீன்ஸ் அது வீணால வெற்றி மதியழகன் சொல்ற மாதிரி அவர் சம்பர் அவர் நடிக்கிறாரு டைரக்ட் பண்றாரு தயார்படுத்த என்னமோ கதை போட்டாங்க. ஷார்ட் நல்லா இருந்தது சார். நான் ஒரு படத்தில் நடிக்கிற தமிழ் நடிக்கிறதுக்கே குழம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரே இடத்துல அஞ்சு லாங்குவேஜ் போட்டீங்க. நான் அஞ்சு லாங்குவேஜ் நடிக்கிறது ஒன்று ஃபர்ஸ்ட் டைம். இன்னொரு பெருமையும் உண்டு, அது நான் சொல்றது எல்லாமே இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய அன்பு தாய்மார்களுக்கும் என் உயிருன்னு மேலான ரசிகர் மன்றம் நான் சொல்றேன். என்ன செய்யறது சொல்லுங்க. நடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஹீரோவா தான் இப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல கதை திரைக்கதை. இப்போ ராதாரவி சொன்ன மாதிரிலாம் அன்னைக்கு பாஸ்கர்ஸ் எல்லாம் உண்மையிலேயே ஆர்எஸ் பாஸ்கர்லாம் எம்எஸ் பாஸ்கர்லாம் எங்கேயோ எவ்வளவோ போயிட்டு டெவலப் பண்ணிட்டான். தனா படங்கள் நான் டிவியில் பார்க்குறேன். மேலும் கவிஞர் இருக்கிற சின்னகனாக பேசுகிறார். அவர் பேச்சு நான் மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுத்த மாதிரி அவர் அடிக்கிட்டே போன சின்னகனே பார்த்தோன்னு அவரே ஓ நடிக்க என்ன நடிச்சிருக்கார். வெரி குட், வெரி குட். வந்துடும், விடாது. நடிக்கணும் இருந்தால் நடித்தே தீரணும். அதில் மாட்டுக்கிறதே இருக்க முடியாது. அது குடிய ராமஜெண்டை பார்க்குறீங்க இருந்தால் அதே கெட்டப். ராமராஜன் முடி எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒயிட்லே முடி வச்சு அதே தயாரிக்கணும். அப்படியே பார்த்தா மக்கள் ஒரு ராமஜெண்டேன் அது ஞாபகம் இருக்காது. அதே மாதிரி தான் கொஞ்சம் கூட வயசு மாறலை. நான் பா 20 வருஷம் முன்னா பார்க்கும்போது அப்படியே இருக்கிறேன். சந்தோஷம் எல்லாம் இதனுடைய ஆர்வம் ஆண்டு கொடுத்த வரோம். அதான் அந்த அருமையான ஒரு டைட்டில் வச்சு எனக்கு ஒரு நல்ல கதையம் ஹீரோயின்ஸ்லாம் பேர் ஒருத்தர் சொல்லிட்டு இன்னொருத்தர் நக்ஷா ஹீரோயின் நக்ஷா அவர் எல்லாரும் அவர் நந்தா பெரியசாமி அவர்கள் நம்ம சார் சண்டு மாஸ்டர் மிரட்டல் செல்வா அவர்கள் அருமைக்குரிய கேமராமேன் சார் அருள் உங்கள் அருள் எனக்கு வேணும் இல்லை எடிட்டு சார் கோபி சார் சார் அந்த படத்தில் பணியக்கூடிய அத்தனை டெக்னீஷியர்கள் அது மாதிரி கதை தம்பி கார்த்திக்குமார் பேசினேன் முத முத சரி ஐயோயோ அதையும் பார்த்தேன் செட்டிலே பார்த்தேன். பிரம்மாண்டமான ஒர்க்கர் டைரக்டருக்கு ஒரு அர்ஜென்ட் ஒன்று ஒரு ஆள் போதும் அவர் ஒத்துட்டு போதும் எல்லா வேலையும் பார்க்குற கார்த்திக்குமார் அருமையான கதை என் முதல் கதையே ராமராஜனா அப்படின்னு நோக்கினார். ஆண்டவன் நம்மகிட்ட எல்லாம் பண்ணுங்க எல்லாம் கடவுள் கொடுத்த வரணும் அவ்வளோதான். அந்த தெய்வ வாக்கு உண்மையிலே வந்து இதெல்லாம் நினைக்கலை. இப்பவும் நினைச்சா இது கனவா இல்லை நினவா எனக்கு தெரியல. உண்மையை சொல்கிறேன் நான் இத்தனை பத்திரிகைகளும் இப்படி நான் பேசுனது கிடையாது. எனக்கு எல்லாரும் பேட்டி வேணும் பேட்டி வேணும் பேட்டி வேணும் என்ன பேட்டி இல்லை எதையாவது சொல்லுங்க எதையாவது சொல்லுங்கண்ணா எங்க நான் மீட்டிங்கும் போகல ஷூட்டிங்கும் போகல எதையாவது பேசுங்கண்ணா என்னங்க நீங்க எதையாவது பேசுங்க அப்படிங்க நான் ஷூட்டிங் கிடையாது மீட்டிங் கிடையாது சும்மா இருக்க வீட்டில் ஏதாவது கொடுங்க சார் ஏதாவது கொடுக்க முடியாது சார் சும்மா எப்படி சொல்ல முடியும். நான் போன வாரம் இருந்தாலும் நம்ம மறந்து உட்காந்துருக்கேன். நீ 10 வருஷம் கேட்டீங்கன்னா ஏன் சொல்றேன் வரட்டும் வரட்டும் அதனால யாருமே கோபம் இருக்கலாம் பத்திரிகையாளர்கள்லாம் என்ன பேர் தரமாட்டுறாரு அவர் நம்பிக்கைடா பேர் தரமாட்டுறாரு இப்போ நீ கேளுங்க சொல்லுங்க சாரபதி சொல்லு பிடிச்சி சொல்லுவேன் டிரைவர் சொல்லுவேன் கதாசி சொல்லுவேன் எல்லாம் சொல்லுவேன் டிரைவர் நண்பர் ராஜேஷ் என்னுடைய நண்பர் ஒரு மூலமாக தான் எனக்கு இந்த படம் வந்தது வந்தது எனக்கு பெரிய ராஜேஷ் அவன் ஃப்ரெண்டு ஒரு மூலமாக வந்து அப்படியே வந்தது அந்த படம் வந்துச்சு அந்த இன்னைக்கு இருந்தாலும் மறக்க முடியாத ஒரு நபர் நண்பர் ராஜேஷ் அவர்கள். அதான் இன்னும் கூட இப்போ பேர் வந்துருச்சுல இப்போ நீ சினிமா பற்றி பேச சினிமா பற்றி எல்லாம் பேசுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நான் நிறைய பேசுவேன். ஆனால் என்னென்னா அது எதுவாக இருந்தாலும் நான் நடிகை அப்படிங்கும்போது லாஸ்ட்டில் மைக் வரும்போது கொஞ்சம் அவசரமாக பேச வேண்டியிருக்கும். எப்போவுமே அது ஒரு மீட்டிங்கோ எதோ இருந்தாலும் அந்த லாஸ்ட்டில் மைக் வரும்போது கொஞ்சம் டைமிங் பற்றாது. அதனால் உண்மையில் ராகேஷ் சார் நான் சத்தியமாக சொல்கிறேன் என்னை உருவாக்கின குருநாதர் அமரர்
எங்கள் குருநாதர் வி அழகப்பன் சார் சாயலையும் உங்களை பார்க்குறேன் சார். ஏதோ அவரே வந்து எனக்கு முதல் அவரே வந்து எனக்கு முதல் கேட்குற மாதிரி அருமையான டெக்னீஷியன். ஒரு பட்டுக்கோடையும் சொன்னார், பட்டுக்கோடை தாமினியாக வந்திருக்காப்புல நல்ல உண்மை நல்ல நல்ல ஆழமான ஒரு டெக்னிக். நீங்கள் ட்ரெஸ்ஸே பார்த்துருப்பீங்க, அதான் கண்டிப்பாக நல்லா வரும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. படத்தினுடைய அத்தனை டெக்னீஷியனுக்கும் வாழ்த்து கூறேன். அது மாதிரி நடி என் கூட நடிக்கக்கூடிய அன்பு தம்பி பாஸ்கர் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும், தம்பி ஒரு பேர் முல்லை 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 சார்லாம் பேர் சாகி எல்லோருக்கும் நான் இந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். என்னுடைய அழைப்பு ஏற்று இங்கே வந்து பெருமை சேர்த்த என்றென்றும் என் மனதில் இருக்கும் என் உயிரினும் மேலான உடம்பிரவா மன்ற சவர்களுக்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டு இருப்பேன். அதை ஒரு துளியும் மாறாது, ஒரு துளியும் மாறாது, நான் மாற்றவே மாட்டேன். கவலைப்படாங்க, தப்பாகிட்டு போகவே மாட்டேன். நீ 100 கோடி கொடுத்தாலும் 1000 கோடி கொடுத்தாலும் அசிங்கமான படத்தில் ஆக்ட் பண்ண மாட்டேன். தரமான படம் கொடுத்து தாய்மார்களுக்கு நான் திருப்திப்படுத்துறதுதான் அந்த ராமராஜன் படம் என்பதை தெளிவாக கூறி வந்த அனைவருக்கும் நன்றி கூறி அண்ணன் புடிசவர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் நன்றி 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 வணக்கம்.